வணக்கம் மக்களே வெல்கம் டு கர்வாச்சி ட்ரெண்ட்ஸ் நம்ம பிக் பாஸ் தமிழ் சீசன் ஃபோர் ரிவ்யூ டே நைன்டீன் நம்ம தலையோட ஆளுமா டோலுமா சாங்லேருந்து ஆரம்பித்த டே நைன்டீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஜித் பாலாஜி அண்ட் சுரேஷ் சார் மூணு பேர் ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த வீக் யார் போவாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்காரு சுரேஷர் அஜித் கிட்ட ஸோ அஜித் சொன்ன இல்லை வேண்டாம் நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு இட்ஸ் ஓகே என்னோட பேர் இருந்தா கூட எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்ல அப்படி சொல்லும்போது ஆக்சுவலாக நான் யோசிச்சு நீங்கள் தான் நீங்கள் தான் போவீங்கன்னு நினைக்கிறேன் ஓ தேங்க்யூ ஸோ மச் அப்பா எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் டாஸ்கில் யார் வந்து ரெண்டு டீம்லேருந்து ஒரு ஒருத்தருவங்க பெஸ்ட்டாக பண்ணாங்க அப்படின்றது டிஸ்கஷன் போச்சு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து அர்ச்சனா சொல்லியிருந்தாங்க அண்ட் இன்னொரு டீமில் வந்து யார் சொல்கிறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது பாலா வந்து என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி அதுக்கப்புறம் அவர் பேர் பேர் எல்லாருமே சொன்னாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அண்ட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இந்த மூணு பேருக்கு தான் கேப்டன்சி டாஸ்க் வந்து நாளைக்கு நடக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இது முடிஞ்சதுக்கப்புறம் யார் ரொம்ப போரிங்காக பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது பெரும்பாலும் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா ஆரி சொன்னாங்க ஏன்னா அவர் வந்து அறக்குற மாறினதுக்கப்புறம் அந்த இன்வால்மெண்ட்டோடு அவர் பண்ணலை அப்படின்ற விஷயம் எல்லாருமே காமனாக சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஜித் ஆஜித் வந்து அதே மாதிரி தான் அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் தவிர பேர் யார்கிட்டையும் பேச பேசுகிறதில்ல நீ எல்லாமே கொஞ்சம் போரிங்காக இருக்க மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க அண்ட் வழக்கம் போல் எல்லா வரங்களும் வர மாதிரி ஷிவானியும் சொன்னாங்க ஸோ ஷிவானி பேர் சொல்லும் போது அவங்க கொஞ்சம் கேட்டுகிட்டே தான் இருந்தாங்க அண்ட் ஒன் பாயிண்டில் ஆரி சொல்லும் போது அவங்கக்கிட்ட வந்து அவங்க சொன்னாங்க நான் வந்து டாஸ்க் பண்ணும்போது அவங்க ஃபிசிக்கலாக பண்ணுற விஷயங்கள் முதலாளே நம்ம சொன்னோம் பட் இது வந்து நம்ம பண்ண வேண்டாம் இது கரெக்டாக இருக்காதுன்றதுனால அந்த ஐடியாவை நம்ம ட்ராப் பண்ணிட்டோம் ஸோ அந்த ஐடியா சொன்னது நான் தான் ஆக்சுவலாக அதனால் அவங்க தான் ஸ்மார்ட் ப்ளே பண்ணாங்கன்னு அர்த்தம் கிடையாது நம்ம நம் அவங்களுக்கு முன்னாடி நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணோம் பட் வேண்டாம் ஃபிசிக்கல்லாம் நம்ம அவங்கள எந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம்னாலும் அந்த விஷயம் ட்ராப் ஆச்சு ஸோ நான் போரிங்காக பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லாதீங்கன்ற மாதிரி பேச்சு போயிட்டே இருந்தது அண்ட் ஃபைனலாக யார் அதிகமாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஜித் அண்ட் ஆரி அவர்கள் இருந்தாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரையும் ஜெயிலில் போட்டு லாக் பண்ணாங்க இதுக்கப்புறமா ஒரு நால்வர் குழு மீட்டிங் நடக்குது அதாவது அனிதா வந்து என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா ஆரியா அஜித் அண்ட் வேலு அவங்களாம் என்ன இருக்காங்க அப்படின்னா அதாவது டிசர்விங் யார் இல்லை அப்படின்றத பார்த்து யாரும் நாமினேட் பண்ணுறது கிடையாது என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாரும் இங்கே இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிதான் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ ஒருத்தவங்க எதிர்த்து பேசுகிறாங்க ஒருத்தவங்க தப்பாக சத்தமாக பேசுகிறாங்க அப்படின்னால உடனே கொண்டு போய் அவங்க நாமினேஷனில் விட்டுறாங்க இப்போ டிசர்விங்கான நாலு பேருமே நாமினேஷன் போகும்போது மக்களுக்கு வேறு வழி இல்லை அவங்க வந்து அந்த நாலு பேரில் யாராவது ஒருத்தர் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ டிசர்விங் இல்லாதவங்க உள்ளே இருக்காங்க இது வந்து இது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்ற பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாலா வந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அர்ச்சனா வந்து கொஞ்சம் ரியோவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு அதே தான் ஆரியும் சொல்கிறாரு அதாவது ரியோ வந்து தப்பு பண்ணிடக்கூடாது ரியோ வந்து மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்கூடாது ரியோ கொஞ்சம் முன்னாடி போகணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப கார்ட் பண்ணுற மாதிரி நானும் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் போய்ட்டுருக்கு ஸோ இது போயிட்டு இருக்கும்போது இன்னொரு டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதாவது ரேங்கிங் ஒன் டூ சிக்ஸ்டீன் வரைக்கும் யார் இந்த வீக்கில் போகிறாங்க அதுக்கப்புறமா யார் போவாங்க ஸோ அந்த ஆர்டரில் ப்ளஸ் டாப் ஒன் வரைக்கும் யார் இருக்கா அப்படின்ற ரேங்கிங் வந்து நீங்களே டிஸ்கஸ் பண்ணி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு ஸோ டாஸ்க் நடக்கிற இடத்துக்கு எல்லாருமே போகிறாங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு போன உடனே சிக்ஸ்டீன்த் பிளேஸ் யார் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டே அவர் சொல்கிறாரு நான் இருந்துக்கிறேன் ஏன் எனவே இந்த வீக் நான் போகிறேன் அப்படின்றதுனால அவர் வந்து நான் இருக்கிறேன் அப்படின்றாரு சொன்ன உடனே அர்ச்சனா வந்து ஓகே நானும் அதுக்கு வந்து இது சொல்கிறேன் ஏன்னா அவர் வந்து அடிச்சிருக்கக்கூடாது அந்த விஷயத்தை தான் அவங்க திருப்பியும் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க அவர் எத்தனை தடவை சாரி கேட்டாலும் அது வந்து மேட்டரே கிடையாது அதுதான் ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது வந்து அவர் பண்ணிக்கக்கூடாது அவர் பண்ணு தப்பு தப்புன்றத ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு அதே ரீசன் எல்லோரும் ஓகே சொன்னோடனே போயிட்டாங்க அடுத்து ஃபிஃப்டீன்த் பிளேஸ் யார் அப்படின்னு சொல்லும்போது டக்குனு நிஷா வந்து பாலா ரொம்ப கோவப்படுறேன் அதனால பாலா நான் சொல்கிறேன் அப்படின்னா பிரச்சனை அதே சொல்கிறாங்க அவன் வந்து ரொம்ப கோவப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபிஃப்டீன்த் பிளேஸ் யார் போடுறதுன்னு சொல்லும்போது பாலா சொல்கிறாரு நான் வந்து வேலுணா வேலுவனாவை நாமினேட் பண்ணுறேன் ஏன்னா அவர் வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு டிப்ளமேட்டிக்னால் என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே தெரிலனா அது கேட்டுட்டு சொல்லுங்கள் அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு ஸோ இந்த கன்ஃப்யூஷன் போயிட்டே இருக்குது சம்யுக்தா சொல்கிறாங்க ஓகே நம்ம ஒன்று பண்ணலாம் டாப் எயிட்டில் யார் போகணும் லாஸ்ட் எயிட்டில் யார் வரணும்னு ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த நம்பர் ஆர்டர் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரீசன் சொன்னால் கன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ ஒருத்தர் யாராவது ஒருத்தர் சொல்லிக்கலாம் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு ஸோ டாப் எயிட்டில் யார் வராங்க லாஸ்ட் எயிட்டில் யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா அதில் ரேங்கிங் நடக்குது ஒன் டூ எயிட் யார் அண்ட் எயிட் டூ சிக்ஸ்டீன் யாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஸோ அப்போ லாஸ்ட் எயிட்டில் அர்ச்சனா வராங்க ஸோ அவங்களுக்கு ரீசன் சொல்லும்போது தான் வந்து பாலா சொல்கிறாரு நீங்கள் வந்து கோவப்படுறது தப்புன்னு சொல்கிறீங்க அதே கோவம் இன்னொருத்தவங்களுக்கு வரும்போது அது நீங்கள் மாஸ் போட்டு இது பண்ணுறீங்கன்னு சொல்லி அது எப்படி ஒருத்தரோட கோவம் சரி இன்னொருத்தரோட கோவம் தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட பேச்சில் வந்து ஒரு பாராபட்சம் தெரியுது நீங்கள் வந்து ஈக்குவலாக நீங்கள் பேசலை அந்த மாதிரி சொல்லி கம்ப்ளைண்ட் எடுத்து வைக்கிறாரு ஸோ சொல்லிட்டு அவங்க எதுவுமே பதில் பேசாமல் போய் நின்னுட்டாங்க நிஷா போய் நிற்கும் போதும் பாலா அதே ரீசன் தான் சொல்கிறாரு அப்போ நிஷா வந்து இல்லையே நான் ஒன்றுமே சொல்லலைன்னு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பாலாவை வந்து கோவப்படுறான் அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணது வந்து நிஷா தான் பட் திருப்பி நான் இங்கே சொன்னேன் நான் இங்கே சொன்னேன் நான் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு அவங்கள கை காட்டும்போது நான் ஒன்றும் சொல்லலையே அப்படிலாம் அப்படின்னு பாலாவோட பாயிண்ட் என்ன நானும் கோவப்படுறேன் ரியோவும் கோவப்படுறாங்க அப்போ நான் கோவப்படுறது தப்புன்னு சொல்லி என்ன ஒரு இடத்துல நீங்கள் நிற்க வைக்கிறீங்க ஆனால் அதே கோவம் இன்னொருத்தர் படுறாரு அது சரின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு இடத்துல நிற்க வைக்கிறீங்க இதுதான் அவரோட பாயிண்ட்டு அர்ச்சனா சைலண்ட்டாக கேட்டுக்கிட்டாங்க இவங்க வந்து நான் அப்படி எதுவுமே சொல்லி அவங்களுக்கு அது ரியலைஸே பண்ணலை நம்ம வந்து ரியோக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றது ஸோ அதை தான் அவர் அங்கே மீன் பண்ணார் ஸோ இப்படியே போயிட்டு இருந்த ரேங்கிங் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக யார் ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்தாங்கன்னா ரம்யா வந்தாங்க அண்ட் செகண்டு வந்து சிவானி வந்தாங்க தேர்ட் பாலா வந்தாங்க ஸோ இப்படி தான் அந்த ரேங்கிங் ஆர்டர் இருந்தது இது முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி பெட்ரூமில் வந்து சம்யுக்தா அர்ச்சனா அண்ட் சுரேஷ் மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அர்ச்சனா வந்து பாலா அப்படி பேசினது நினச்சி கொஞ்சம் அப்செட்டாக இருந்தாங்க போட்டுருக்கு ஸோ சயுக்தா சொல்கிறாங்க அவனோட வயசு வேற நம்ம வயசு வேற நம்ம கடந்து வந்த அனுபவங்கள் வேறு ஸோ இதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க ரெண்டாவது நம்ம வந்த வளர்ந்து வந்த விஷயம்னு ஒன்று இருக்குது அவனுக்கும் சில விஷயங்கள் இருக்குது ஸோ இதை நீங்கள் வந்து மைண்ட் பண்ண வேண்டான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அர்ச்சனா சொல்கிறாங்க இப்போவுமே எனக்கு வந்து அவன் வந்து எனக்கு குழந்ததான் அவன் என்ன பண்ணாலுமே எனக்கு அப்படி தான் எனக்கு தெரியுது ஏன்னா அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் லைஃப்பில் அந்த வயசில் சில விஷயங்கள் பார்த்துட்டு வந்ததுனால அவனுக்கு யார் என்ன சொன்னாலுமே அது பக்குவம் அவனுக்கு இல்லை ஆனால் என்னோட ஸ்டேட்மெண்ட்டை என்னோட ஸ்டாண்டில் இருந்து நான் மாறல அவன் எனக்கு குழந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு இதே டாபிக் தான் பாலாவும் வந்து ஆரி அண்ட் ஆஜித் கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இவங்க ஏன் என்னை வந்து குழந்தைன்னு ப்ராண்ட் பண்ணுறாங்க நான் அவங்கக்கிட்ட அப்படி சொல்ல சொல்லலையே அவங்கள ஜட்ஜனாக அந்த வேலை மட்டும் தான் பார்க்கணும் என்ன பர்சனலாக அவங்க எழுதிருக்க தேவையில்லை இவங்க யார் என்ன பிராண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அதே விஷயம் தான் போயிட்டுருக்கு அண்ட் இதே டாப்பிக்கு கிச்சனில் பார்த்திங்கன்னா ரியோ வந்து கோமோ வராமல் தான் கோவப்படுறாரு காமெடியும் வராமல் கஷ்டப்பட்டு தான் சிரிக்கிறாரு அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா சந்தானம் காமெடி தான் ஞாபகம் வருது உன்னை பார்த்தா அப்படின்னு சொல்லி அர்ச்சனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்ட மாதிரி நீ இவ்வளோ அக்கறையாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிறது இல்லை நானே நினச்சேன் அவன் அவனுக்கு உன் மேலே பாசம் இருக்கு அப்படின்னு தான் பட் இன்னைக்கு தான் தெரிஞ்சது அது உண்மையிலே அவனுக்கு என்ன அவன் மைண்டில் இருக்கான்றதை அவன் பேசினதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இப்போ அர்ச்சனாவும் சொல்கிறான் ஆமாம் நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கணும் இது இன்வால்வ் ஆயிருக்கக்கூடாதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இன்னொரு கான்வர்சேஷன் சுரேஷ் சார் கேப்ரி சம்யுக்தா பாலா கடையில் போயிட்டுருக்கு ஸோ சுரேஷ் சார் சொல்கிறாரு ஒருத்தவங்களோட இயலாமையை நீ சொல்கிறது வந்து தப்பு அவர் கிராமத்துலேருந்து வந்தேன்னு சொல்கிறாரு உடனே உனக்கு டிப்ளமேட்டிக் அர்த்தம் தெரியுமா நீ கேட்குறது வந்து ரொம்ப தப்புன்னு கேப்ரியும் சொல்கிறாங்க இல்லை பால சொல்கிறார் இல்லை நான் அப்படி ஒன்றும் சொல்லலையே நான் அவருக்கு அவரோட ஏழாமைய நான் குத்தி காட்டவே இல்லை அப்படின்னு நீ என்னை கொளுத்தி போட்டேன்னு சொன்ன இல்லை அப்போ என்ன கஷ்டமாக இருந்திருக்கும் அதே மாதிரி தான் நீ அவரை சொல்கிறது வந்து எனக்கு கஷ்டமாக நீ அதை சொல்லியிருக்கக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்கிறாரு கேப்ரியும் சொல்கிறாங்க இல்லைடா நீ சொன்ன அவர் சொன்ன உடனே அடுத்து நீ இந்த வார்த்தையை சொன்னேன் அதை நீ சொல்லிருக்கக்கூடாது அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ சுரேஷார் என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து பயங்கர டேலண்டடாக இருக்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்க ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப எல்லாமே கரெக்டா பண்ற ஆனால் உனக்குள்ள இருக்க வந்து ஒரு அரகன்ஸு அந்த திமுரு இருக்குது பார்த்தியா அது மட்டும் நீ எடுத்துட்டோன்னா நீ சூப்பராக வருவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பட் பாலா அதெல்லாம் என் அட்வைஸ்லாம் கேட்க முடியாது போன்ற மாதிரி சொல்லிட்டுன்னா அவர் கோம ஏஞ்சி வெளில வந்துட்டார் வெளில வராரு வெளில பார்த்தீங்கன்னா அச்சனா சனம் வேல்முருகன் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இங்கேயும் அதுதான் வந்து இருக்காரு பாலா பேசினது தப்பு அவங்ககிட்ட நான் சொன்னேன் அவன் கரெக்டாக தான் பண்ணுறான் இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் அச்சனாக என்ன அவன் கரெக்டாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அவன் பேசக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது வேல்முருகன் சார் இல்லை பரவாயில்ல எனக்கு தெரியாதானே உண்மையிலே அப்படின்னு சொல்லி இருக்காங்க இது முடிச்சதுக்கப்புறம் படிக்காதவங்க தானே அதனால் இது எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு அதெல்லாம் என்ன படித்தவங்களாம் அறிவாளி கிடையாது படிக்காதவங்களும் முட்டாலும் கிடையாதுன்னு சொல்லி பேசிட்டு அங்கேருந்து வராங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் நிஷா வந்து கேட்குறாங்க என்ன டிப்ளமேட்டிக்னால் என்ன அர்த்தம் எக்ஸாக்டாக என்ன அப்படிங்கும்போது அர்ச்சனா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க கமல் சார் டுபாக்கூருக்கே நீங்கள் அவ்வளோ நேரம் ஒரு விளக்கம் கொடுத்தீங்க கண்டிப்பாக இதுக்கு எக்ஸாக்டாக என்ன மீனிங் அப்படின்றதையும் நீங்கள் இன்றைக்கி ஷோவில் சொல்லியே ஆகணும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பாலா வந்து வேலு கிட்டே சார் நான் ஒரு விஷயத்துக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் நான் நிஜமாலே உங்களுக்கு காயப்படுத்தணும் உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக நான் அதை சொல்ல வரல நீங்கள் இருந்தாலும் நான் சொல்லியிருக்கக்கூடாது என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சாரி கேட்கறாரு வேலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை எனக்கு தெரியல நம்ம தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு என்ன இப்போ இருக்குது ஆனால் இல்லை அந்த மாதிரி தானே அதுக்கு அர்த்தம் போது பாலா வந்து சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறது தப்பு இல்லைனா ஆனால் வெளி உலகத்துக்கு அது ரொம்ப நல்ல பாசிட்டிவான விஷயம் அப்படி இருக்கிறது பட் இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இது முடிஞ்சதுக்கப்புறமா ஜித்தன் ரமேஷ் அவர்களுக்கு வந்து பர்த்டே ஸோ கேக் வருது எல்லோரும் ஹாப்பியாக கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஜீவா அதுக்கப்புறம் அவங்க டீம் மெம்பர்ஸ் கிட்டே வந்து விஷ் சொல்லி ஒரு ஏவி வந்தது ஸோ அதை ப்ளே பண்ணாங்க ஸோ இது பண்ணிட்டு இருக்கும் போது ஆஜித்தோட அம்மாட்டு எல்லாரும் சேர்ந்து அவங்க அம்மாவுக்கு ஆஜித்தோட அம்மாவுக்கு விஷ் பண்ணாங்க என்ன ஒரு அழகான சாங் பாடினார் இதோட டே நைன்டீன் சூப்பராக முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது இந்த எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பை பாய் மக்களே